மனைவி இறந்த துக்கத்தில் அவரின் நினைவு நாளில் ரவுடி ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான பிரசாந்த். சூளைமேடு காவல் நிலையத்தில் சி கேட்டகரி ரவுடி பட்டியலில் இருந்து வரும் பிரசாந்த் நேற்றிரவு நள்ளிரவில் குடிசை வீட்டில் இருந்த நிலையில் திடீரென உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து உள்ளார். இதையடுத்து வீட்டில் இருந்து புகை வரவே அருகில் வசித்து வந்த அவரது சகோதரர் பிரதீப் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். சம்பவம் இடம் வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இந்த நிலையில் உடலில் தீக்காயத்துடன் இருந்த பிரசாந்தை மீட்ட போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை தீக்காய தடுப்பு பிரிவில் அனுமதித்தனர். உடலில் 67% தீக்காயத்துடன் இருந்தவரிடம் நடத்திய விசாரணையில் அவரது மனைவி குளோரி கடந்த ஆண்டு இதே நாளில் தீக்குளித்து இறந்ததாகவும் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் தானும் தற்கொலை செய்ய முடிவு செய்ததாக கூறியுள்ளார். கோடம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிரசாந்த் மீது ஒரு கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.